பல்வேறு விதமான பணிகள் இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் தமிழகம் எங்கும் இந்த பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாம செஞ்சிட்டு வரோம் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அவசர இரத்த தான சேவைகள் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சேவைகள் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பெட்ஸ் அவைலபிள் இருக்கோ அது குறித்த தகவல்கள் தெரியக்கூடிய சேவைகள் இருக்கு பல்வேறு விதமான சேவைகள் வந்து நாம செஞ்சிட்டு வரோம் அதனுடைய கட்டுப்பாட்டு அறையாக மாநில தலைமையத்தின் சார்பாக ஒரு கட்டுப்பாட்டு அறை வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தகவல் தெரியப்படுத்தி அந்த தகவலின் அடிப்படையில் எங்கெல்லாம் மக்கள் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் சார்பாக இன்றைக்கு நாம வந்து இந்த கொரோனா பேரிடர் உதவி மையத்தை வந்து நாம திறந்திருக்கிறோம் இதுல மக்கள் வந்து ஆட்டோ ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு ஆட்டோ தேவை இருக்கு என்று சொன்னால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு அந்த ஆம்புலன்ஸ் சேவை வந்து இந்த நம்பரை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவசர ஆம்புலன்ஸ் சேவை உங்களுக்கு ஆக்சிஜன் வசதியோட ஆம்புலன்ஸ் நாம ஏற்பாடு செஞ்சு தருவோம் அதே மாதிரி சென்னை உட்பட்ட பகுதிகளில் அல்லாமல் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பெட் அவைலபிலிட்டி இருக்கு என்ற தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய வகையில இந்த சேவை மையத்துல அந்த தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பிளட் எமர்ஜென்சி பிளட்டும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அதையும் நாம ஏற்படுத்தி கொடுப்போம் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் அறிவித்து இருக்கக்கூடிய இ பாஸ் அது வந்து டெத்து மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு நீங்கள் அவசரமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதையும் நாம இலவசமாக இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதே மாதிரி எங்களுடைய கிளைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பசித்தவர்கள் எங்கெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்து நாம உணவளிக்கக்கூடிய திட்டம் தொடர்ச்சியாக நாம இந்த கட்டுப்பாட்டு மையத்தின் ஒரு கண்காணிப்புல நாம செஞ்சுட்டு வரோம் இது அனைத்துமே வந்து இந்த கொரோனா பேரிடர் காலம் முடியக்கூடிய வரைக்கும் இந்த கட்டுப்பாட்டு மையம் வந்து தென்சென்னை மாவட்டம் சார்பாக இயங்கும் என்பதை நாம தெரியப்படுத்திக்கிறோம் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் இலவசமா நீங்க வழங்குறீங்களா இப்போ உங்களுக்கு என்கொயரி பண்ணும்போது அது நீங்க அனுப்புற ஆம்புலன்ஸ் இலவசமா அந்த அதிருப்தி சர்வீஸ் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்ன ரேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ரொம்ப குறைந்த ரேட்டில் நாம வந்து மக்களுக்கு அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ அரசாங்கம் ப்ரிஸ்கிரைப் பண்ணது வந்து 25 ருபீஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க அதை விட குறைச்சி நம்ம வந்து 15 ருபீஸ் 10 ருபீஸ் அளவுக்கெல்லாம் நாம வந்து மக்களுக்கு சேவை ஆற்றி கொண்டிருக்கிறோம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் கோவிட் பேஷண்ட்ஸை கூட நம்ம எடுத்து அவங்க ஆமா ஜமாத்தோட ஆம்புலன்ஸ் தென்சென்னை மாவட்டம் சார்பாக இயங்கிட்டு இருக்கு ஏறதாழ தமிழகம் எங்குமே 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வந்து ஜமாத்தின் சார்பாக இருக்குது எந்த இடத்துல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பக்கூடிய வகையில இன்றைக்கு ஜமாத்துடைய அந்த செட்டப் வந்து நம்ம ஏற்படுத்தி எந்த எண்ணில் தொடர்பு 24 மணி நேரமே இந்த கட்டுப்பாட்டு மையம் ஆமா இந்த எண் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்பிளே வச்சிருக்கோம் 770806340 770806340 இந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் இது 24 மணி நேரமுமே வந்து உங்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு மையமாக தான் இதை வச்சிருக்கிறோம் எந்த நேரத்தில் உதவி தேவைப்பட்டாலும் நம்ம அதை உடனடியாக செய்வோம் அதே மாதிரி இன்றைக்கு கோவிட் ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்துல கூட மக்கள் வந்து தயக்கம் காட்டக்கூடியதை பார்க்குறோம் சொந்தக்காரங்களே வந்து அந்த இறந்தவர்களுடைய அந்த அடக்கத்தை பிரேதங்களை வந்து அடக்கம் செய்வதில் தயக்கம் காட்டுறாங்க அதே இந்த ஜமாத் தொடர்ச்சியாக நாம் என்ன செய்கிறோம்னா ஒரு குழு அமைத்து அவர்கள் மூலியமாக அந்த ஜனாசாக்களையும் நாம் அடக்கம் செஞ்சுட்டு வரோம் என் பேர் ஃபயாஸ் தென்சென்னை மாவட்டம் சேலம்